Good morning students. Today we are going to see the chapter 3 scoping. So enna enna learning objectives la indha lesson la irukku appdin paakalam. So understand what is scoping, able to implement the LEGB rule, understand what is module, understand the implementation of access control in programming language. So idha nama innikku paakaporum. So la introduction paakalam. First vandu scope appdina enna appdin paakalam. So scope refers to the visibility of variables, parameters and functions in one part of a program to another part of a same program. So ipa pathina scope appadina enna nu solliranga paarenga. Ipa nama program la use panna kudiya functions, variables, parameters la irukku illaya, adu pathinga appadina so nammude program la so one part la irukkudiya one part of the program la mattum nama declare pannirpom idellame. So idha vandu innoru part of the program la nama enna pannom appadina access pannom, okay va. So in the scope appadina enna solliranga paarenga, so variables, parameters and functions in one part of a program to another part of a same program அப்படினு சொல்லிருக்காங்க. So one part ல இருக்கக்கூடிய அந்த variables, so இன்னொரு part of the function லியோ இல்ல variable declaration லியோ so நம்ம வந்து visible ஆகுது அப்படினா, so அதுக்கு வந்து scope தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம், ஓகேவா. அத தான் வந்து scope னு சொல்லுவோம், ஓகே. scope அப்படினா limit, limitation அப்படினு சொல்லுவோம், ஓகே. so இப்ப பாத்தீங்க அப்படினா இப்ப வந்து private section, public section, protected section சொல்லிட்டு 3 part of the visibility label வந்து நம்ம class method ல நம்ம பாத்துறோம் இல்லையா. so இதுல வந்து private section ல நான் யூஸ் பண்ணக்கூடிய variables அப்படினு பாத்தீங்கன்னா, so அது வந்து outside of the variable எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது, ஓகேவா. so அப்ப அது எந்த part குள்ள மட்டும் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா private part குள்ள மட்டும் வரும். அப்ப public part ல வரக்கூடிய எல்லா variables உம் பாத்தீங்கன்னா ஹோல் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம், ஓகே. ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒன் பார்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற இந்த வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அனதர் பார்ட் ஆஃப் த சேம் ப்ரோக்ராம்குள்ளேயே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே சார், ஓகே. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், விச் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் சி ஆர் யூஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஸோ நம்ம ப்ரோக்ராமில் எந்த பார்ட்டில் அந்த பர்டிகுலர் அதாவது வேரியபிள்ஸை விசிபிள் பண்ணுறோம், இல்லை எந்த பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நாம் வந்து ஸ்கோப்பை வந்து டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ நார்மலி எவ்ரி வேரியபிள் டிஃபைன்ட் இன் ஏ ப்ரோக்ராம் ஹஸ் குளோபல் ஸ்கோப். ஸோ நார்மலாக ஒரு வேரியபிள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நம்ம ஸோ ஃபுல் ப்ரோக்ராமும் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த வேரியபிளை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அக்சஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஒன்ஸ் டிஃபைன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் அக்சஸ் தட் வேரியபிள். ஸோ ஒரு தடவை அந்த வேரியபிளை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் மற்ற மெத்தடில் அப்படி கிடையாது, ஓகேவா. ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒவ்வொரு ஸ்கோப்பையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து குளோபல் ஸ்கோப்பை பற்றி மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகே. சரி, நெக்ஸ்ட் ஒன்ஸ் டிஃபைன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் அக்சஸ் தட் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ குளோபல் ஸ்கோப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேரியபிள் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே எந்த ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும், அந்த வேரியபிளை கால் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். பட் இட் இஸ் குட் ப்ராக்டிஸ் டு லிமிட் எ வேரியபிள் ஸ்கோப் டு எ சிங்கிள் டெஃபினேஷன். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெஃபினேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் நம்ம ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து குட் ப்ராக்டிஸ் மெத்தட் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து குட் வேவும் கூட, ஓகே. ஸோ திஸ் வே சேஞ்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன் கேனாட் அஃபெக்ட் த வேரியபிள் ஆன் த அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இன் அன்எக்ஸ்பெக்டட் வே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வேரியபிளை ஸ்கோப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து நம்ம அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் நாம் வந்து கால் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணும்போதோ ஸோ நமக்கு வந்து எந்த வித அஃபெக்டும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷனில் எந்த வித அஃபெக்டும் அந்த வேரியபிளில் எந்த சேஞ்சஸும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. இதான் வந்து இன்ட்ரொடக்ஷன். இப்போ வேரியபிள் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அபவுட் வாட் வேரியபிள்ஸ் ரியலி ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். எசென்ஷியலி தே ஆர் அட்ரஸஸ் டு அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து வேரியபிள்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ ஆர் ரெஃபரன்ஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா
அது வந்து மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூக்கு நம்ம ஒரு காமனாக ஒரு நேம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நேமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள் ஆர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வென் யூ அசைன் ஏ வேரியபிள் வித் கோலன் ஈக்குவல் டு அன் இன்ஸ்டன்ஸ் யூ ஆர் பைண்டிங் த வேரியபிள் டு தட் இன்ஸ்டன்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வென் யூ அசைன் ஏ வேரியபிள் வித் டு அண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அப்படின்றத நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலுமே நம்ம அதை வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து பைத்தானை பொறுத்தளவுக்கு நாம் அதை ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இங்கே, இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூ ஆர் பைண்டிங் த வேரியபிள் டு தட் இன்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம அந்த வேரியபிளை நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து பைண்ட் பண்ணுறோம், அந்த வேல்யூ வந்து பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேப்பிங். ஓகே, பைண்ட் அப்படின்னா அசைன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு அதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்டு டு த சேம் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேப்பிங் பண்ண முடியும், அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கோலன் ஈக்குவல் டு. ஸோ இந்த சிம்பிளை வந்து நம்ம அசைண்டஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ரீட் பண்ணோம். ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் ஏ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மேப்பிங். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் ஏ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் மேப்பிங். அதாவது ஈக்குவல் டு சைன் இஸ் யூஸ்டு டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளுடைய வேரியபிள் நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பைண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டு மேப் த வேரியபிள் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வேரியபிள்ஸை நம்ம எங்கே அசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ இதை தான் வந்து அசைன் பண்ணுறது தான் நம்ம வந்து மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் திஸ் மேப்பிங்ஸ் வித் நேம் ஸ்பேசஸ். ஸோ நேம் ஸ்பேசஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் ஸ்பேசஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம எனி வேரியபிள்ஸ் இருக்குல்ல, மல்டிபிள் வேரியபிள்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம மேப்பிங் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மேப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி லாட் ஆஃப் வேல்யூஸை நம்ம மேப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு காமன் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேம் ஸ்பேசஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேன் திங்க் ஆஃப் தம் ஆஸ் டிக்ஷனரிஸ் கண்டெய்னிங் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ். த வேர்ட்ஸ் ஆர் மேப்டு வித் இட்ஸ் மீனிங் இன் டிக்ஷனரிஸ், வேரஸ் நேம்ஸ் ஆர் மேப்டு வித் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். திஸ் அலோஸ் அக்சஸ் டு ஆப்ஜெக்ட் பை நேம்ஸ் யூ சூஸ் டு அக்சஸ் அசைன் டு தம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிக்ஷனரி எடுத்துக்கலாம். ஸோ டிக்ஷனரி தான் வந்து லைக் நேம் ஸ்பேசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கண்டெய்னர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதோடைய மீனிங்கை மேப்பிங் பண்ணியிருப்பாங்க, அதாவது அசைன் பண்ணியிருப்பாங்க, அதோடைய மீனிங்கை மேப்பிங் பண்ணியிருப்பாங்க. த வேர்ட்ஸ் ஆர் மேப்டு வித் இட்ஸ் மீனிங் இன் டிக்ஷனரிஸ், வேரஸ் நேம்ஸ் ஆர் மேப்டு வித் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி டிக்ஷனரியில் ஒவ்வொரு வேர்டுக்கும் அதோடைய மீனிங்கை நம்ம எப்படி மேப்பிங் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேரியபிள் நேம்ஸ் எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா மேப்பிங் பண்ணுறோம் அப்படின்ற. ஸோ இது வந்து காமனாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, திஸ் அலோஸ் அக்சஸ் டு ஆப்ஜெக்ட் பை நேம்ஸ் யூ சூஸ் டு அசைன் டு தம். ஸோ நம்ம ஆப்ஜெக்டையும் இந்த மாதிரி அதோடய நேமோடு நம்ம அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஃபர்ஸ்ட் மேப் டு த இன்டிஜர் ஃபைவ். இன் திஸ் கேஸ் ஏ இஸ் த வேரியபிள் நேம் வைல் த இன்டிஜர் வேல்யூ ஃபைவ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் மேப் டு த இன்டிஜர் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும், ஸோ அந்த வேரியபிளுக்கு ஃபைவ் அப்படின்ற இன்டிஜர் வேல்யூவை மேப்பிங் பண்ணுறோம். ஸோ இன் திஸ் கேஸ் ஏ இஸ் த வேரியபிள் நேம். அப்போ இங்கே ஏ அப்படின்றது தான் வேரியபிள் நேம், ஃபைவ் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க இன்டீஜர் வேல்யூ ஃபைவ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ஃபைவ் அப்படின்றத ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். தென் பி இஸ் செட் ஈக்குவல் டு ஏ, திஸ் ஆக்சுவலி மீன்ஸ் தட் பி இஸ் நவ் பவுண்ட் டு த சேம் இன்டீஜர் வேல்யூ எஸ் ஏ விச் இஸ் ஃபைவ். ஸோ நெக்ஸ்ட் பி அப்படின்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ பி இஸ் செட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி இஸ் அசைன்ட் எஸ் ஏ அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பியோடைய வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது, பி இஸ் அசைன்ட் எஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ ஏவோட வேல்யூ என்னவோ, ஸோ அதோடய வேல்யூ தான் பிலேயும் நமக்கு அசைன் ஆகும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் ஆக்சுவலி மீன்ஸ் தட் பி இஸ் நவ் பவுண்ட் டு த சேம் இன்டீஜர் வேல்யூ எஸ் ஏ விச் இஸ் ஃபைவ். ஸோ இப்போ பியோட வேல்யூவும்
5 அப்படின்றத நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும் அப்ப ரெண்டுமே a ஓட வேல்யூ 5 b ஓட வேல்யூ 5 சோ ரெண்டுமே போயிடு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படினா இந்த சேம் அதாவது மெமரி பாக்ஸ்ல தான் நமக்கு ஸ்டோர் ஆகும் ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க சோ இங்க ஒரு மேப்பிங் கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க சோ a கான வேல்யூ 5 அப்படி நம்ம அசைன் பண்ணிட்டோம் சோ b கான வேல்யூவும் 5 அப்படி நமக்கு அசைன் பண்ணிட்டோம் சோ நவ கன்சிடர் தி ஃபாலோயிங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மென்ட்ஸ் a equal to 5 b equal to a next a equal to 3 சோ a க்கு 5 அப்படிங்கற ஃபர்ஸ்ட் அசைன் வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் b equal to a ன்னு சொன்னதால இப்ப b ஓட வேல்யூ 5 னு இருக்கு நெக்ஸ்ட் திரும்ப a equal to 3 அப்படி நம்ம a is assigned as 3 அப்படி நம்ம கொடுத்தாச்சு இப்போ a ஓட வேல்யூ 3 சோ a ஓட வேல்யூ 3 அப்படினதால சோ தேர்ஃபோர் b is assigned as a அப்படி நம்ம திங்க் பண்ண கூடாது ஏற்கனவே b is assigned as a அப்படினா b equal to 5 அப்படி நம்ம அசைன் பண்ணிட்டோம் சோ a ஓட வேல்யூ இப்போ என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படினா a equal to 3 ஓகே சோ இஃப் யூ தென் சேஞ்ச் a to b equal to 3 a boarding programmer might expect b also be equal to 3 but that is not the case so b is still mapped to the integer value of 5 so the only thing that changed is a which is now mapped to the integer value 3 so ipa a equal to 3 abbi nam assign panitom okay so b is still mapping to the integer value 5 so 5 abindra value da innumo b la nam map panirkom abindra mapping after changing the value of a so after changing the value of a is assigned as 3 and b is assigned as 5 so ipa nammude a oda value 3 and b oda value enna kedachirukke 5 அப்படி நமக்கு கிடைச்சது the scope of a variable is that part of the code where it is visible actually to refer to it you don't need to use any prefix then let's take an example display function a is assigned as 7 so the scope of a variable is that part of the code where it is variable so the scope of a variable அப்படி என்னனு சொல்லிருக்காங்க பாருங்க so part of the code so particular part of the code ல so எங்க அந்த variable வந்து நாம அசைன் பண்ணிருக்கோமோ ஸோ அந்த இடத்துல அது எங்கே விசிபிள் ஆகுதோ அதுதான் அதோடைய ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன்லேயோ அவுட் சைட் ஆஃப் அதர் பிளேஸில் நம்ம எங்கேயுமே அக்சஸ் பண்ண முடியாது அப்போ அந்த வேரியபிளோட ஸ்கோப் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க ஓகே ஸோ அதுக்காக தான் சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே அப்படின்றது ஸோ ஏ இஸ் அசைன்ட் அ 7 ஸோ டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் இஸ் அசைன்ட் அ 7 அப்படின்ற ஆப்ஜெக்ட்குள்ளே ஆப்ஜெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இந்த ஏ அப்படின்ற வேரியபிளை ஸோ இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு எங்கேயும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது ஓகே வென் யூ ட்ரை டு டிஸ்பிளே த வேல்யூ ஆஃப் ஏ அவுட் சைட் த ப்ரொசீஜர் த ப்ரோக்ராம் ஃப்ளாக்ஸ் ஃப்ளாக்ஸ் த எரர் நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்டு ஸோ இது நம்ம அவுட் சைட் ஆஃப் த அந் ஃபங்க்ஷனில் ஏ அப்படின்ற வேரியபிளை கால் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேம் இஸ் நாட் டிஃபைன்டு ஸோ இது ஒரு எரர் மெசேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் திஸ் இஸ் பிகாஸ் த லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள் இஸ் ஒன்லி டில் த எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் ஆல்சோ த டியூரேஷன் ஃபார் விச் எ வேரியபிள் இஸ் அலைவ் இஸ் கால்ட் இட்ஸ் லைஃப் டைம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த வேரியபிள் அதோடைய ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதோட அந்த வேரியபிளோடைய லைஃப் டைமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே த டியூரேஷன் ஃபார் விச் எ வேரியபிள் இஸ் அலைவ் ஸோ அது எது வரைக்கும் அப்படி இருக்குன்னா ஸோ குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த நேரம் அப்படின்றது எது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே மட்டும்தான் ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணலாம் ஸோ அதோட அதோட லைஃப் டைம் எண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்கோப் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ